ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அன்பாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து எம்ஐ பவர் பேங்க்கை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட கெப்பாசிட்டி 10,000 mAh. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அன்பாக்சிங் உள்ளே போகலாம். அன்பாக்சிங் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சிவப்பு கலர் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அன்பாக்சிங் உள்ளே போகலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து அமேசானில் பை பண்ணேன். இது வந்து எனக்கு 899 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். நல்ல ரேட் தான். ஓகே, நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஷிப்பிங் பில்லை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். பேக் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் அமேசான்லேயும் வாங்குங்க. இப்போ நான் ஒரு ஆஃபர் வந்துச்சு, அந்த ஆஃபரில் வாங்கினேன். இது சம்திங், இதோட ரேட் வந்து வேறு ஏதோ ஒரு ரேட்டு, அதனால் நான் வேறு ரேட்டுக்கு வாங்கலை. இது வந்து நான் 899 தான் வாங்கினேன். ஓகே, இது வந்து ஷிப்பிங் பில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனால் அப்புறம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பவர் பேங்க். இதில் வந்து ஸ்லீக் அலுமினியம் கேசிங் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே இருக்க பாருங்கள், 2-way ஃபாஸ்ட் சார்ஜ், 14.2 mm தின் டிசைன், இன்டெலிஜென்ட் பவர் அவுட்புட், லித்தியம் பாலிமர் பேட்டரி. இது வந்து எம்ஐ கம்பெனி, அதில் தான் நான் வாங்கினேன். இது டீட்டெயில்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாக்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இங்கே ஒரு டேப் மாதிரி ஒட்டியிருக்காங்க, அந்த டேப்பை நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஓகே, இது ஒரு பாடியே நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ஆரேஞ்சிஷாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இது டஃப்பாக இருக்கு. ஓகே, நான் பிரிச்சிட்டேன். பண்ண மாதிரி எடுப்போம். ஓகே, நல்லாதான் இருக்கு. நிறைய பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உள்ள எதுவுமே இல்லை, உங்களுக்கே தெரியும். சரி, வச்சுருவோம். இதையும் எடுப்போம். இது பவர் பேங்க். இது பவர் பேங்க். இதை நம்ம சைடில் வச்சுருவோம். இதுக்குள்ளே வேறு என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். வேறு எதுவும் கொடுக்கல. இதுதான் நம்மளோடது. இப்போ இந்த கேபிளை நம்ம சைடில் வச்சுருவோம். இது சார்ஜிங் கேபிள். ஓகே, நம்ம இதை சைடில் வச்சுருவோம். இப்போ நம்ம பவர் பேங்க்கை அன்பாக்ஸ் பண்ணுவோம். செமையாக இருக்குது.
இந்த டிசைன்லாம் செம்மையாக இருக்குது. இங்கே எம்ஐன்னு அதோட இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து டாப்பில் வெயிட் பண்ணுங்கள். இது டாப்பில், இது வந்து யூஎஸ்பி கேபிளுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு, இது வந்து சார்ஜிங் சாக்கெட், இது வந்து பவர் பட்டன் நினைக்கிறேன். ஆமாம், பவர் பட்டன் தான். ஓகே, இது நல்லா இருக்குது. இந்த சவுண்டு உங்களுக்கு தெரியுது. இதோ மேலே பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க, பாலிமர். நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னையோட அன்பாக்சிங் நம்மளுக்கு முடிஞ்சுது. இதை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி, இது எத்தனை நாள் ஸ்டே ஆகுது அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோடய பேர் உங்களுக்கு தெரியாது, அதனால் பாய் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.